சாதனை சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சுவாசத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் வெளியே விடும்பொழுதும் எண்ணுங்கள் உள்ளே இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மூச்சை வெளிவிடும் போது உடலின் நோய்களையும் இருக்கத்தையும் வெளியே கொண்டு போகிறது என்று கற்பனை செய்யுங்கள் மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் உடம்பின் மேல் செலுத்துங்கள் ஆழ்ந்த நெடிய மூச்சு எடுங்கள் ஓம் என்று சொல்லுங்கள் உடல் தளர்ச்சி அடைவதை உணர்வீர்கள் மேலும் தளர்வடைவதை உணர்வீர்கள் உடல் லேசாகும் மேலும் மேலும் லேசாகும் உங்கள் மனதிற்குள் மூன்று முறை இவ்வாறு சொல்லுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மூன்று முறை சொல்லுங்கள் ஹரியோம் தத் சத் ஹரியோம் தத் சத் ஹரியோம் தத் சத் இப்பொழுது உள்ளங்கைகளை தேய்த்துக் கொள்ளுங்கள் சூடானுடன் கண்களின் மேல் வையுங்கள் கண்களை மெதுவாக தருங்கள் ஓம் என்பதில் மூன்று எழுத்துக்கள் உள்ளன ஆ உ ஓம் என்பதை இந்த மூன்று முறைகளில் சொல்லலாம் முதலில் ஆவை நீட்டியும் ஊவை குறைத்தும் மாவை குறைத்தும் சொல்லலாம் இரண்டாவது ஆ மா இவற்றை குறைத்து ஊவை நீட்டிச் சொல்லலாம் மூன்றாவதாக ஆ உ இவற்றை குறைத்து மாவை நீட்டி சொல்லலாம் பாடி மேனேஜ்மெண்ட் கழுத்தின் அசைவு இரண்டு கைகளையும் இடுப்பின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள் மூச்சை விடும்பொழுது மெதுவாக குனியுங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது கழுத்தை நேராக நிமிர்த்தவும் மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை பின்புறமாக வளைக்கவும் இதேபோன்று போன்று ஐந்து முறை செய்யவும் ஆழ்ந்த மூச்சை உள்ள மூச்சை வெளிவிடும்போது கழுத்தை வலப்புறமாக திருப்பவும் முகவாய் தோளில் படும்படி வைக்கவும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து கழுத்தை நேராக வைக்கவும் மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை இடப்புறமாக திருப்பவும் முகவாய் இடது தோளில் படும்படி வைக்கவும் இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்யலாம் இப்பொழுது கழுத்து நேராக உள்ளது மூச்சை வெளியே விடும்போது வலது புறமாக தலை சாய்க்கவும் காது தோளில் படும்படி செய்யவும் தோளை உயர்த்தக்கூடாது கழுத்தை மட்டுமே சாய்க்க வேண்டும் இப்போது மூச்சை உள்ளே எழுங்கள் கழுத்தை நேராக வையுங்கள் மூச்சை வெளியே விடும்போது இடப்புறமாக தலையை சாய்க்கவும் இடது காது தோளில் படும்படி செய்யவும் இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்யவும் கழுத்தை நேராக வைக்கவும் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும் மூச்சை விடும்போது கழுத்தை முன்புறம் வளைக்கவும் மூச்சை உள்ளிழுக்கும்போது வலப்புறம் இருந்து பின்புறமாக கொண்டு செல்லவும் மூச்சை வெளியே இடப்புறம் இருந்து கழுத்தை வளைத்து முன்புறமாக கொண்டு வரவும் இதேபோல் ஐந்து முறை கழுத்தை வட்டமாக சுழற்றவும் முதல் பாதி வட்டத்தில் மூச்சை உள்ளே இழுத்தும் அடுத்த பாதியில் மூச்சை வெளியே விட்டும் செய்ய வேண்டும் இதை கிளாக் கிளாக்வைஸில் ஐந்து முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் ஐந்து முறையும் செய்ய வேண்டும் அசைவு இந்த பயிற்சியை செய்யும்போது பொதுவாக தலை சுற்றுவது போல் உணர்வீர்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் கண்களை திறந்தபடி இந்த முழு பயிற்சியையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் ரிலாக்ஸ் செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ளலாம் இந்த சமயத்தில் கழுத்த தசையில் அசைவையோ அதிர்வையோ உங்களால் உணர முடியும் அங்கே கான்சென்ட்ரேட் செய்யுங்கள் கழுத்த தளர்வாகவும் பிளெக்சிபலாகவும் இருப்பதை உணர்வீர்கள் ரத்த அழுத்தமும் சீராக இருக்கும் கால்களை தோள்களுக்கு நேராக இருக்கும்படி அகற்றி வையுங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்தப் பயிற்சியில் மூச்சு விடுவதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை தோள்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் உடனே இறக்கிவிடுங்கள் இப்படி பத்து முறையாவது செய்யுங்கள் இப்போது தோலை சுழற்றலாம் இப்போது உங்கள் உடலின் நெருக்கமும் சோம்பலும் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் தோலை இவ்வாறு பத்து முறை சுழற்றிய பிறகு ஆன்டி வயசில் பத்து முறை செய்யவும் தோல் மற்றும் மார்பு அசைவுகள் இரண்டு கைகளையும் தோல் மேல் வைக்கவும் முழங்கை முன்பக்கமாக இருக்கட்டும் மூச்சை உள்ளிழுத்து முழங்கையை தூக்குங்கள் பின்புறமாக கொண்டு செல்லுங்கள் மூச்சை வெளிவிடும்போது பின்புறமிருந்து சுழற்றி முன்னே கொண்டு வரவும் இரண்டு கை முட்டிகளையும் முன்புறத்தில் வருமாறு செய்யுங்கள் இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்யுங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஐந்து முறை செய்யவும் கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள் ரிலாக்ஸ் செய்யும் போது உடம்பு தளர்ந்துவிடும் மார்பு மற்றும் தோல் தசைகள் மீது கான்சென்ட்ரேட் செய்யவும் உடம்பில் எந்த இடத்தில் அசைவோ அதிர்வோ இருக்கிறதோ அந்த இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும் கைகளின் அசைவுகள் நீங்கள் ரிலாக்ஸ் செய்யும்போது உடல் தளர்வாக இருக்கும் தோல் மார்பு தசைகள் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள் உடம்பில் எந்த இடத்தில் அசைவோ அதிர்வோ இருக்கிறதோ அந்த இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும் இதுதான் தோல் ஆகியவற்றின் மேனேஜ்மெண்ட் எனப்படுகிறது இப்போது நாம் கைகளின் அசைவுகளைப் பற்றி பார்க்கலாம் கைகளை முன்னே உயர்த்துங்கள் விரல்களை ஒவ்வொன்றாக நிமிர்த்தி வையுங்கள் கை விரல்களின் மூட்டை மடக்கும்போது கட்டை விரலை உள்ளே மடக்கவும் இருக்குமாக மடக்கவும் மெதுவாக விரல்களைப் பிரித்து மீண்டும் மடக்கவும் முழங்கையை மடக்காமல் விரல்களை மட்டுமே பிரித்து மடக்கவும் ஐந்திலிருந்து பத்து முறை செய்யவும் இப்போது மடக்கிய கையை மணிக்கட்டிலிருந்து மேலும் கீழும் அசைக்கவும் கிளாக்ஸும் ஆன்டி கிளாக் முழங்கையை அசைக்கவும் இப்படி பத்து முறை செய்த பின் மூடிய விரல்களை மேல் நோக்கி திருப்ப வேண்டும் மூச்சை வெளிவிடும்போது முழங்கையை உட்புறமாக திருப்ப வேண்டும் மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்து மூச்சை வெளிவிட வேண்டும் முழுங்கையை மீண்டும் உட்புறமாக திருப்ப வேண்டும் இந்த பயிற்சியை பத்து முறை செய்யவும் டம்பிளிங் செய்வது போல் முழங்கையை மடக்கி மீண்டும் நேராக வைக்கவும் மீண்டும் மடக்கி நேராக வைக்கவும் உள்ளங்கை இறுக்கமாக மூடியிருக்க வேண்டும் மறந்துவிடாதீர்கள் இதை செய்யும் போது உங்கள் கையில் டென்ஷனை நீங்கள் உணர்வீர்கள் இரண்டு கைகளையும் கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள் உங்கள் கைகளை கான்சன்ட்ரேட் செய்யுங்கள் உங்கள் கைகளில் பிரஷர் புல் இவற்றை உணருங்கள் ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உடலின் நோய்கள் டென்ஷன் ஆகியவற்றை போக்குவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பயிற்சி இரண்டு கைகளையும் தோல் மீது வைக்கவும் மூச்சை உள்ளிழுக்கும் போது வட்டமாகவும் மூச்சை வெளிவிடும் போது மீதி வட்டமாகவும் சுழற்றவும் இப்படி செய்வதால் மார்பு தோள்கள் வயிறு பின்புறமுள்ள தசைகள் ஆகியவை பலனடைகின்றன அதாவது முதுகுப்புறமுள்ள அதிகப்படியான கொழுப்பு இதனால் நீக்கப்படுகிறது இடுப்பு வயிறு ஆகியவற்றின் அசைவுகள் கைகளின் அசைவுகளைப் பற்றி பார்த்தோம் இதுவரை நீங்கள் பயிற்சி செய்த உடலின் உறுப்புகள் எல்லாம் லேசாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இப்போது அவை ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இனி அடுத்த பயிற்சிகளை பார்க்கலாம் இடுப்பு வயிறு ஆகியவற்றின் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அது மிகவும் சுலபமானது பின் கால்களை அகற்றி வைக்கவும் தோள்களுக்கு நேராக இருக்கும்படி வைக்கவும் இப்போது இடுப்பை கிளாக் வைஸில் பத்து முறை சுழற்றவும் முறை முறை இடுப்பை பக்கவாட்டில் அசைக்க வேண்டும் இப்படி செய்யும் போது உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மனமும் அமைதியடையும் எனவே நாம் இடுப்பை நன்கு அசைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டு புறமும் பத்து முறையாவது அசைக்க வேண்டும் இடுப்பை நடனம் ஆடும்போது அசைப்பது போல் அசைக்க வேண்டும் இது மிகவும் சந்தோஷத்தை தரும் என்று எனக்கு தெரியும் இப்படி செய்வதால் நாம் இடுப்புக்கும் வயிற்றுக்கும் மட்டும் பயிற்சி அளிப்பதில்லை இடுப்புக்கும் தொடை தசைகளுக்கும் பயிற்சி அளிக்கிறோம் முட்டிகளின் அசைவுகள் கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்து முட்டிகளை லேசாக மடக்கவும் இரண்டு கைகளையும் முட்டிகளின் மேல் வைத்து முட்டிகளை வட்ட வடிவமாக சுழற்றவும் கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக்வைஸ் இரு வகைகளிலும் ஏழு அல்லது எட்டு முறை இந்த பயிற்சியை செய்யவும் இந்த பயிற்சியை செய்து முடித்த பின்னர் தோள்களுக்கு நேராக கால்களை அகற்றி வைத்து ரிலாக்ஸ் செய்யவும் கால்களின் அசைவுகள் நேராக நிற்கவும் வலது காலை உயரமாக தூக்குங்கள் இடது கையால் பாத நுனியை தொடுங்கள் அவ்வாறே இடது காலை உயரமாக தூக்கி வலது கையால் பாதத்தின் நுனியை தொடுங்கள் உங்கள் கைகள் பாத நுனியை தொடவில்லை என்றால் பரவாயில்லை அது கட்டாயமில்லை இதை ஐந்து முறை கவனமாக செய்துவிட்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள் ரிலாக்ஸ் செய்யும்போது சுவாசிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இந்த பயிற்சியை செய்யும்போது சுவாசம் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் ஒரு நடுக்கத்தையும் துடிப்பையும் நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாதிரி சமயத்தில் கான்சென்ட்ரேட் செய்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சுவாசம் இயல்பாக இருக்கும்போது வலப்பக்கத்தில் காலை தூக்கி வலது கையால் தொட முயற்சி செய்யுங்கள் அதேபோல் இடது காலை உயர்த்தி இடது கையால் தொடுங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஐந்து முறை இந்த பயிற்சியை செய்யுங்கள் பின்பு ரிலாக்ஸ் செய்யுங்கள் அடுத்த பயிற்சிக்குப் போவதற்கு முன்பு மூச்சு இயல்புக்கு திரும்பி வர செய்ய வேண்டும் வலது காலை மடக்கி உயர்த்துங்கள் முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள் இவ்வாறு இடது காலை தூக்குங்கள் முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள் இந்த பயிற்சியை ஐந்து முறை செய்யுங்கள் பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள் ரிலாக்ஸ் செய்யும்போது மூச்சு பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள் இனி வலது காலை பின்புறமாக முட்டியிலிருந்து மடக்குங்கள் வலது கையால் காலை பின்புறமாக நன்றாக மடக்குங்கள் இடது கையாலும் இவ்வாறு செய்யுங்கள் இந்த பயிற்சியை இடதுபுறமும் வலப்புறமும் ஐந்து முறை செய்யுங்கள் ரிலாக்ஸ் செய்யுங்கள் உடல் மேல் கான்சன்ட்ரேட் செய்யுங்கள் பாதங்களுக்கு பயிற்சி இந்த பயிற்சி செய்வதன் மூலம் அங்கே இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் வலியோ இருக்கமோ இருந்தால் அது நீங்கிவிடும் கால்களை நீட்டி உட்காருங்கள் கைகளை தரையில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது பாத நுனியை அசைக்கவும் இந்த பயிற்சியை ஐந்து நிமிடங்களாவது செய்ய வேண்டும் இப்போது பாதத்தை தரையை நோக்கி அழுத்துங்கள் நேராக வைத்து மீண்டும் உங்கள் பக்கம் புல் பண்ணுங்கள் மறுபடியும் தரையை நோக்கி அழுத்துங்கள் மறுபடியும் உங்கள் பக்கம் புல் பண்ணுங்கள் இந்த பயிற்சியை எட்டு செய்யுங்கள் பக்கவாட்டில் அசைத்து மறுபடியும் நேராக வையுங்கள் இந்த பயிற்சியை எட்டு முறை செய்யப்பட வேண்டும் இனி நம் பாதத்தை ரொட்டேட் செய்யலாம் அடுத்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் செய்யலாம் இப்பொழுது இதை நிறுத்திவிட்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள் ரிலாக்ஸ் செய்யும்போது பாதத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அங்கு ஆக்டிவிட்டி நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள் பாதத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உங்கள் கவனத்தை அங்கே செலுத்தவும்